ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆடுகளம் சேனல் ஃபுட்பால் நியூஸ் அப்டேட். வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தம்ஸ் அப் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. ஈரோ குவாலிஃபையருக்கான பிரான்ஸ் அணியின் கேப்டன் பதவி கிலியன் எம்பாப்பேக்கு வழங்கப்பட்டது பலத்த விமர்சனங்களை உருவாக்கியிருக்கு. கிரீஸ்மேன் உட்பட வயது மூத்த அனுபவம் வாய்ந்த வீரர்கள் இருக்கும் பிரான்ஸ் அணியில் 24 வயதாகும் கிலியன் எம்பாப்பேக்கு கேப்டன் ஆம்பேண்ட் வழங்கியது பலரையும் அதிருப்தியில் ஆழ்த்தியிருக்கு. அடுத்த பிரான்ஸ் நாட்டு அதிபர் பதவியும் எம்பாப்பேக்கே வழங்கப்படும்னு சில ரசிகர்கள் சோசியல் மீடியாவில் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இன்டர்நேஷனல் பிரேக்ல ஃப்ரெண்ட்லி மேட்சஸ் ஆடுறதுக்காக அர்ஜென்டினா வந்த லயோனல் மெஸ்ஸியை ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் உற்சாக வரவேற்பளித்து அன்பு தொல்லை கொடுத்திருக்காங்க. உலகக்கோப்பை வெற்றிக்கு பின்னர் முதன்முறையா அர்ஜென்டினாவில் களமிறங்க இருக்கும் லயோனல் மெஸ்ஸி அர்ஜென்டினாவில் ரெஸ்டாரண்ட்லேருந்து வெளியே வரும்போது ஆயிரக்கணக்கான ரசிகர்களின் கூட்ட நெரிசலில் இருந்த போலீஸ் பாதுகாப்புடன் வெளியே கொண்டு வந்திருக்காங்க. பார்சிலோனா ஃபர்ஸ்ட் டீம்ல கேவியை இணைப்பதற்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து பார்சிலோனா தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை நிராகரித்து கோர்ட் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இப்ப பார்சிலோனாவுக்கு 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஒன்னு, கேவியின் சேலரியை கம்மி பண்ணி யூத் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ண வைக்கணும். பெரிய பெரிய யூரோப்பியன் கிளப்ஸ் எல்லாம் கேவியின் டிரான்ஸ்பருக்கு இன்ட்ரெஸ்ட் காமிக்கும் போது குறைவான சேலரிக்கு கேவி தொடர்வாரான்றது சந்தேகம்தான். அப்படி சம்மதிக்க மறுத்தால் வரும் சம்மர் டிரான்ஸ்பர் விண்டோல ஃப்ரீ ஏஜெண்டா ரிலீஸ் பண்ண வேண்டி இருக்கும். இந்த வாரத்திலேயே டாட்டன்ஹாம் அணியின் ஹெட் கோச் பதவியிலிருந்து அண்டோனியோ காண்டே பதவி நீக்கம் செய்யப்பட வாய்ப்பிருப்பதா செய்திகள் வெளியாயிருக்கு. 3-3 டிரா ஆன சவுத்தாம்டன் அணிக்கு எதிரான போட்டிக்கு பின்னர் பேட்டியளித்த காண்டே வீரர்களின் பெர்ஃபார்மன்ஸ் குறித்து வெளிப்படையா குற்றம் சாட்டியதில் அதிருப்தி அடைந்திருக்கும் டாட்டன்ஹாம் நிர்வாகம் காண்டேயை நீக்கிட்டு அவருக்கு பதிலா போச்சட்டினோ, தாமஸ் டுஹேல், ஜினதேன் ஜிடேன் உட்பட பலரையும் பரிசீலனை செய்து வருவதா குறிப்பிட்டிருக்காங்க. கடந்த 30 மட்டும் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு 15 மில்லியனுக்கும் அதிகமான இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் இணைஞ்சிருக்காங்க. மறுபக்கம் சாம்பியன்ஸ் லீக் போட்டிகளில் இருந்து PSG தோல்வியடைந்து வெளியேறியதை தொடர்ந்து மெஸ்ஸிக்கு 5 ஃபாலோவர்ஸும் எம்பாப்பேக்கு 2.5 ஃபாலோவர்ஸும் கம்மியாயிருக்காங்க. March 18 நடைபெற்ற பார்சிலோனா அணிக்கு எதிரான போட்டியில் தனக்கு எதிராக ஃபவுல் செய்த கேவிக்கு கிளியர் ரெட் கார்டுன்னு ரியல் மேட்ரிட் நட்சத்திர வீரர் சிபால்லோஸ் தெரிவிச்சிருக்காரு. நான் பெருசா ரியாக்ட் பண்ணாம சீக்கிரமே எந்திரிச்சிட்டதுனால ரெஃபரி இதை கண்டுக்கலன்னு குறிப்பிட்டிருக்காரு. 2-1 பார்சிலோனா வெற்றி பெற்றதன் மூலம் 2011 பெப் கார்டியோலாவின் தலைமைக்கு பின்னர் ஜாவி ஹெர்னாண்டஸ் தலைமையில் ஒரு கேலண்டர் இயர்ல 3 எல் கிளாசிகோ போட்டியில் வென்று சாதனை படைச்சிருக்காங்க. PSG ஒன்றா இணைந்து ஆடக்கூடிய ஒரு டீமே இல்லைன்னு முன்னாள் பயன் மியூனிக் ஜெர்மனி லெஜண்ட் பிலிப் லெஹம் குற்றம் சாட்டியிருக்காரு. சந்தேகமே இல்லாமல் கிலியன் எம்பாப்பே உலகத்தரம் வாய்ந்த வீரர் என்று தெரிவித்த லெஹம் அவரது திறமை PSG அணியில் ஒருங்கிணைக்கப்படலேன்னும் பயன் மியூனிக் அணிக்கு எதிரான சாம்பியன்ஸ் லீக் போட்டியில் தனது காலில் பால் வரும் வரை எம்பாப்பே வெயிட் பண்ணதா தெரிவித்ததோடு இப்படியே ஆடினா அடுத்த லெவலுக்கு போக முடியாதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. 3 முன்னர் வேர்ல்டு கப்ல கோல்டன் பால், கோல்டன் பூட் வென்ற மெஸ்ஸி, எம்பாப்பே மற்றும் நட்சத்திர வீரரான நெய்மர் உட்பட 4 சாம்பியன்ஸ் லீக் வென்ற முன்னாள் ரியல் மேட்ரிட் கேப்டன் சர்ஜியோ ராமோஸ், யூரோப்பியன் சாம்பியனான டொனரோமா மற்றும் வெராட்டி அடங்கிய PSG அணி பயன் மியூனிக் அணிக்கு எதிராக பெருசா எந்த ஆணையும் புடுங்கலன்னு தெரிவிச்சிருக்காரு. செவியா அணியின் ஹெட் கோச் பதவியிலிருந்து யோர்கே சம்போலி பதவி நீக்கம் செய்யப்படுவதா அறிவிச்சிருக்காங்க. கடந்த அக்டோபர் மாதம் செவியா அணியின் ஹெட் கோச் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட லப்படோகிக்கு பதிலாக சம்போலி இணைஞ்சிருந்தாரு. வெறும் 5 இவரை பதவி நீக்கம் செய்த செவியா நடப்பு சீசன் முடியும் வரை ஜோசே லூயிஸ் மெண்டிலிபர் புதிய ஹெட் கோச்சா பதவி வகிப்பாருன்னு தெரிவிச்சிருக்காங்க. காயம் காரணமாக நார்வே அணியிலிருந்து நீக்கப்பட்ட எர்லிங் ஹாலண்ட் அணிக்கு திரும்ப 4 மேல் ஆகும்னு தெரிவிச்சிருக்காங்க. நார்வே அணிக்கான 2 மட்டும் இல்லாம மான்செஸ்டர் சிட்டிக்காக 8 இழக்க நேரிடலாம்னு குறிப்பிட்டிருக்காங்க. பிரீமியர் லீக் போட்டிகள் முக்கிய கட்டத்தை எட்டியிருக்கும் நிலையில் அர்சனலை விடவும் 8 பின்தங்கி இருக்கும் மான்செஸ்டர் சிட்டி எர்லிங் ஹாலண்ட் இல்லாம எஃப்ஏ கப் மற்றும் சாம்பியன்ஸ் லீக் போட்டிகளில் ஆடுவது அணிக்கு மிக பெரும் பின்னடைவா இருக்கும். லியோனல் மெஸ்ஸியை தங்கள் அணியில் தக்க வைப்பதற்காக அதிகரித்த சேலரியுடன் புதிய ஆஃபர் வழங்கியிருக்கும் PSG மெஸ்ஸியின் பதிலுக்கு காத்திருப்பதா டிரான்ஸ்பர் நியூஸ் எக்ஸ்பர்ட் ரொமானோ தெரிவிச்சிருக்காரு. 2023-24 சீசனுக்கான PSG அணியின் ப்ராஜெக்ட் திருப்தியளிப்பதாக இருந்தால் மட்டுமே அணியில் தொடர விரும்புவதா தெரிவித்த மெஸ்ஸி ஹெட் கோச் பதவியில் மாற்றம் இருக்குமா, புதிய சைனிங்ஸ் என்ன, PSG-யோட டீம் பிளான் என்னன்றது உட்பட மெஸ்ஸியின் கேள்விகளுக்கான பதிலை பொறுத்தே அவரது முடிவு இருக்கும்னு குறிப்பிட்டிருக்காரு. மறுபக்கம் மெஸ்ஸியை தங்கள் அணியில் திருப்பி கொண்டு வருவதற்கான கடும் முயற்சியில் பார்சிலோனா ஈடுபட்டிருப்பதா முண்டோ டிபோர்டிவோ பத்திரிகை தெரிவிச்சிருக்காங்க. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.